நம்ம கல்குலே தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் கேள்வியை பார்க்க அமில ஊடகத்தில் அயடேட் அயன் ஆனது சல்ஃபேட் அயனை சல்ஃபேட்டாக ஒற்றி ஏற்றுகின்றது சோடியம் சல்பேட் தசமஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ்ரீ கரைசலின் இருபத்தைந்து சென்டிமீட்டர் கியூபில் உள்ள சோடியம் சல்பேட்டின் அளவை முழுமையாக சோடியம் சல்ஃபேட் ஆக ஒற்றையேற்றுவதற்கு தேவையான பொட்டாசியம் ஐடேட்டின் திணிவு கொண்டு தசம் பூஜ்ஜியம் கிராம் ஆகும் தாக்கம் முற்று பெற்ற பின் ஐடீனின் இறுதி ஒற்றையேற்ற நிலையால் இந்த கேள்வியில எந்த தாக்கத்திலேயும் ஒரு முழு சமன்பாட்டில் ஒரு ஒரு ஒரால் தாழ்த்தப்படுவார் நம்ம கல்குலேஷன் கேள்வி செய்யறதுக்கு அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சமப்படுத்தல் இந்த சமப்படுத்தல் அது அந்த ஸ்டெப் தான் எந்த கேள்வியும் முதலாவதாக ஆரம்பமாக நம்ம செய்யும் இந்த ஸ்டெப் தெரியாட்டி இந்த கேள்வியை நாம மூவ் பண்ணையில் அமைக்கும் எந்த கல்குலேஷன் கேள்வியை மூவ் பண்ணையில் அமைதிக்கும் ஆகவே நமக்கு விளங்கணும் தாக்கம் என்னண்டு ஐடேட் அயனானது சல்ஃபைட்டை சல்பேட்டாக ஒற்றி ஏற்றுகின்றது ஆகவே ஐடேட் அயன் இந்த ஓர் ஒற்றியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது ஒற்றியேற்றும் கருவின் தான் இன்னொரு ஆள ஒற்றியேற்றுவார் தான் தாழ்த்தப்படுவார் ஆகவே ஐஓ த்ரீ மைனஸ் ஐயோ த்ரீ மைனஸ் அயன் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் அயன் ஐ எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் அயன் ஐ சல்பேட் ஆகோ ஒற்றி ஏற்றுகின்றதா எஸ்ஓஃபோ டூ மைனஸ் ஆகோ ஆகவே இவர் தாழ்த்தப்படுவார் அயடீனானது தாழ்த்தப்படுவார் தாழ்த்தப்பட்டு என்னையா வருவார் விளைவுல இங்குறதான் கேள்வி அயடீன் ஒற்றியேற்ற நிலையில பொறுத்தவரையில் மைனஸ் ஒன் இருந்து 7 வரைக்கும் அதில் ஏதாவது உண்டா வரலாம் இப்போ இஞ்சரிக்கு ப்ளஸ் ஃபைவ் ஐடீண்ட ஒற்றையேற்ற நிலை ப்ளஸ் ஃபைவ் ஆகவே ஐடின் தாழ்த்தப்பட்டு ஐடீன் தாழ்த்தப்பட்டு மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் பூஜ்ஜியமாக இருக்கலாம் ப்ளஸ் ஒன்னாக அறிக்கலாம் ப்ளஸ் த்ரீ அதாவது ப்ளஸ் ஃபைவுக்கு குறைஞ்சதாக இருக்கலாம் ஆகவே நமக்கு அந்த ஐடிய ஒற்றையேற்ற நிலை தான் கேள்வி இந்த ஐடிய ஒற்றேற்ற நிலை நமக்கு தெரியாததால் நான் ஐ எக்ஸ்ன்னு போடுறேன் அந்த எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்னாக அறிக்கலாம் பூஜ்ஜியமாக இருக்கலாம் ப்ளஸ் ஒன்றாக அறிக்கலாம் த்ரீ அறிகலாம் ஆகவே இன்னொரு தரவு தந்திருக்கான் அதாவது இந்த ஐடீண்ட ஒற்றேற்ற நிலை அதுக்கு இன்னொரு தரவு தந்திருக்கான் நமக்கு கேஐஓ த்ரீ அதாவது சோடியம் சல்ஃபேட்ட செறிவு தந்திருக்கான் தசம் அஞ்சு மூல் டசமீட்டர் மைனஸ் த்ரீ தசம் அஞ்சு மூல் டசமீட்டர் மைனஸ் த்ரீ கரைசலின் இருபத்தைந்து சென்டிமீட்டர் க்யூப் கனவுளவும் தந்திருக்கான் இருபத்தைந்து சென்டிமீட்டர் க்யூப் அது மட்டும் இல்லை கேஐஓ திரியிட துணிவு நாம் இந்த போட்டது ஐயோ த்ரீ மைனஸ் கேஐஓ த்ரீட மூல் தேவை கே துணிவு தானே மூலர் காணலாம் ஆகவே கேஐஓ திருட மூலர் திணிவு இருநூத்தி பதினாலு கிராம் மூல் மைனஸ் சரி ஆகவே கேஐஓ மூலர் துணிவுலேருந்து கேஐஓ த்ரீட காணலாம் நாம் எப்படி கேஐஓ த்ரீட துணிவு சந்திக்கான் ஒன் பாயிண்ட் அதில் மூலத்தின் தெரியும் இருநூற்றி பதினாலு கிராம் மூல் மைனஸ் ஒன்று சரி ஆகவே இதுலேருந்து மூல காண்றண்டா தசம் அஞ்சு தர பத்தின் சய ரெண்டு அஞ்சு தர பத்தின் சயமூணு மூல் என்று வரப்புறார் யார மூல் கேஐஓ த்ரீட மூல் ஆகவே நாம் கேஐஓ த்ரீட மூலிருந்து கே ஐயோ மூலும் ஐயோ த்ரீ மைனஸ்கிற மூலும் சமன் கேஐ த்ரீட மூலும் ஐயோ த்ரீ மைனஸ்கிற மூலும் சமன் நாம் எப்பயுமே ஒரு தாக்கத்தில் நாம் சமப்படுத்தக்கூட இலவு காவண்டி அதில் முக்கியமான அயன்கள் சம்மந்தப்படுற மூலக்கூறுகளை மட்டும்தான் அதாவது சூத்திரங்களை மட்டுந்தான் எழுதுவோம் அதாவது அன்னயன் ஐயோ த்ரீ மைனஸ் கே ஐயோ த்ரீக்கு பதிலாக ஐயோ த்ரீ மைனஸ் நான் போடுவோம் சமப்படுத்த இலகு காவண்டி ஆனால் நமக்கு துணிவு தந்திரிக்கான் கே ஐயோ த்ரீட துணிவு தான் தந்திரிக்கான் ஆகவே நாம மூலக்கானக்களை கே ஐயோ திரியை மூளை கண்டு இஞ்ச போடக்கலை கே ஐயோ த்ரீ மைனஸ்ட் மூலம் கே ஐயோ திரியிட மூலம் சமன் ஆகவே நாம ஐயோ த்ரீ மைனஸ் மூல் நமக்கு தெரியும் அஞ்சு தர பத்தின் சய மூணு மூல் அடுத்த வந்து இவர் ரெண்டு பேரையும் வச்சு இவருடைய மூலை காணலாம் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸோட மூலை காணலாம் எப்படி காணலாம் செறிவு தெரியும் கனவுளவு தெரியும் ஆகவே மூல் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் ஆகவே மூல் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் தசமஞ்சு மூல் டசமீட்டர் மைனஸ் த்ரீ தசமஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் க்யூப் தர பத்தின் சய மூணு டெசிமீட்டர் ஆகவே நூற்றி தர பத்தின் நாலு பன்னெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் ஆகவே நமக்கு த்ரீ டூ மைனஸ் தெரியும் பன்னெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சய மூணு இப்போ நாம் இவரை சமப்படுத்தணும் எப்படி சமப்படுத்தலாம்னு பார்த்தா ஐயோ த்ரீ மைனஸ் அதில் இருக்கிற ஐடியின் ஒற்றி ஏற்ற ப்ளஸ் ஃபைவ் இங்கே ஐடியேற்ற எக்ஸ் இங்க பிளஸ் ஃபைவ் எக்ஸுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கார் முக்கியமான விஷயம் ப்ளஸ் ஃபைவ்லேருந்து எக்ஸுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கார் இங்கே எஸ் ஓ த்ரீ டூ மைனஸோட ஒற்றிய ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸுக்கு ஒற்றிய பட்டிருக்கார் ஆகவே இவர் இழந்த இவர் இழந்த இலத்திரன் இரண்டு இவர் ஏற்ற இலத்திரன் பிளஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் அரிப்பார் இவர் இழந்த இலத்திறன் எப்படி காணுவீங்க ஆறுலேருந்து இருந்து கழிப்பீங்க இவர் ஏற்ற இலத்திறன் எப்படி காணுவீங்க அஞ்சுல இருந்து கழிப்பீங்க நல்லா வளங்கிக்கணும் ஒற்றையேற்றல் இந்த விளைவுட பக்கம் ஒற்றையேற்ற நிலை கூட இருக்கும் ஆகவே விளைவிட ஒற்றையேற்ற நிலையிலிருந்து தாக்கிற ஒற்றையேற்ற நிலையை கழிக்கணும் தாழ்த்தல்டா விளைவுடவக்கம் ஒற்றையேற்ற நிலை குறைய தாக்கிற பக்கம் நிலை கூட அரிக்கும் ஆகவே தாக்கிர ஒற்றையற்ற நிலையிலேருந்து விளைவிட ஒற்றையேற்ற நிலையை காணுவோம் ஆகவே இங்கே பரிமாறப்பட்ட இலத்திறன்களை பார்த்தா அஞ்சு மைனஸ் எக்ஸ் அரிப்பார் இங்கே ஆறு மைனஸ் நாலு ரெண்டு இலத்திரனை அரிப்பார் ஆகவே இவர் ரெண்டு இலத்திறனை விழுந்திருப்பார் இவர் அஞ்சு மைனஸ் எக்ஸ் இழுத்திறனை இவர் அஞ்சு மைனஸ் எக்ஸ் இலத்திரனை ஏற்றியிருப்பார் ஆகவே நமக்கு சமப்படுத்தல் தெரியும் நல்லா அஞ்சு மைனஸ் எக்ஸில் இல்லை திறனை ஏற்றிருப்பார் ரெண்டில் இல்லை இழந்திருப்பார் ஆகவே நாம் இவரை ரெண்டளவு இருக்கணும் இங்கே ரெண்டு ஆய்டின்னு இருக்கி ஆகவே இங்கேயும் நாம் ரெண்டளவு இருக்குவோம் இவரை நாம் அஞ்சு மைனஸ் எக்ஸ் இவரும் அஞ்சு மைனஸ் எக்ஸுன்னு போடுவோம் இப்போ நமக்கு பீசமான விகிதம் தெரியும் பீசமான விகிதம் வீசமான விகிதம் யார் யாருக்கு எஸ்ஓ த்ரீ டூ மைனஸுக்கும் ஐயோ த்ரீ மைனஸுக்கும் போடுவோம் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸுக்கும் ஐயோ த்ரீ மைனஸுக்கும் போட்டோம் அண்டா அஞ்சு மைனஸ் எக்ஸ் அஞ்சு மைனஸ் எக்ஸ் அதுக்கு கீழே ரெண்டு ரெண்டு இன்னொரு வழியில் நமக்கு ரெண்டு பேரை மூல் விகிதத்தையும் காணலாம் நல்லா வழங்கிக்கோணும் நமக்கு பீசமான விகிதமும் மூல் விகிதமும் சமணத்தை அறிக்கும் ஆகவே இந்த வழியில் பீசமான விகிதத்தை காணலாம் இந்த தரவுகளை வச்சு மூல் விகிதத்தை காணலாம் ஆகவே நமக்கு மூல் விகிதம் என்னென்று வருண்டா பன்னெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் சயமுணுமூல் அதற்கு கீழே அஞ்சு தர பத்தின் சயம் உணுமூல் அஞ்சு தர பத்தின் சயமுணுமூல் இந்த இடத்தை வழங்க வேண்டியது என்னெண்டா பீசமான விகிதமும் மூல் விகிதமும் சமண அறிக்கும் அடுத்தது பீசமானம் கண்ட முறையும் வழங்கிணும் நல்ல அயடியின் ப்ளஸ் ஃபைவ்லிருந்து எனக்கு தெரியாத ஒரு ஒட்டன் நிலைக்கு தாழ்த்தப்படுகிறது ஆகவே நான் அதை எக்ஸுண்ட் எடுத்து இவர் ஒற்றியேட்டன் எக்ஸ் இவர் அஞ்சு தாழ்த்தப்படுற அஞ்சு மைனஸ் எக்ஸ் இவர் ரெண்டில் திரு இளக்கார் ஆகவே இங்கே ரெண்டு இங்கே இரண்டு இங்கே அஞ்சு மைனஸ் எக்ஸ் இங்கே அஞ்சு மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபோர் ரைட் இந்த ஸ்டெப்புக்கும் நீங்கள் வந்தீங்கண்டா இதில் இந்த விடிய இலகுவாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி பத்தின் சமூனும் பத்தின் சாயமனும் சுருக்கும் இவர் இவரும் சுருக்கினா இவர் இந்த ரெண்டு இஞ்சை போய் இருபத்தஞ்சாகும் இந்த அஞ்சையும் இருபத்தஞ்சு சுருக்கினா அஞ்சு முறை அஞ்சு மைனஸ் எக்ஸ் அமன் அஞ்சு வரப்புறார் எக்ஸ் அம்மன் வர வரப்புறார் ஆகவே எக்ஸ் பூச்சியம்டா அயலிண்ட ஒற்றியில் பூஜ்யமாக இருக்குது நமக்கு வழங்கும் அயடின் வளமையான ஒற்றேற்ற நிலை தாழ்த்தப்படக்கூட மைனஸ் ஒன் ஆகவே இதை வச்சு மைனஸ் ஒன்னுங்கிற விடையை நாம் போட்டுறப்படாது மைனஸ் ஒன்னுங்கிற விடையை தான் முதலாக தந்திருக்கான் ஆனால் இந்த கேள்வி வந்து தாழ்த்தப்படுற ஒற்றியேற்ற நிலையை கேட்டதால் எந்த ஒற்றிய கண்டுபிடிச்சி போடணும் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டாவது கேள்வி அதாவது உயர் வெப்பநிலையில் டிஐசிஎல் கேஸ் ஆனது வாயுவானது திரவ மக்னீசியம் உலோகத்துடன் தாக்கம் முறிந்து டைட்டானியம் சொலிட்டையும் டைட்டானியம் சொலிட் உலோகத்தையும் மக்னீசியம் குளோரைட் லிக்யூட்டையும் தருகின்றதா தாக்கத் தெளினமண்டா டிஐசிஎல் ஃபோர் கேஸ் ஆனது மக்னீசியம் லிக்யூட்டோட தாக்கம் முறிந்து டைட்டானிய உலோகத்தையும் டைட்டானிய உலோகத்தையும் மக்னீசியம் குளோரைட்டையும் தருகின்றதா மக்னீசியம் குளோரைட் லிக்விட் அதாவது இந்த தாக்கம் உயர்ந்த வெப்பநிலையில் நடக்கிறதால பெரும்பாலானவர்கள் திருவத்திலையும் உறுகிய நிலையிலையும் வாய்நிலையிலேயே இருப்பாங்க டிஐசிஎல்ஓ கேஸ் ஆனது திருவ மக்னீசியம் லிக்யுடோட தாக்கம் முடிஞ்சு டைட்டானியம் உலோகத்தையும் மக்னீசியம் குளோரைட் லிக்விட்டையும் தருகிறது டிஐசிஎல்ஓ கேஸின் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் தாக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் ஐ மக்னீசிய லிக்யூட் திரவ மக்னீசியம் தொண்ணூத்தி தசம் ரெண்டு கிராம் உடன் தாக்கம் புதிய செய்யும் போது முற்றாக செலவிடப்படும் தாக்கி இந்த சொல் புதுசாக சேர்த்திருக்கான் அதுக்காண்டிதான் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கான் இது எல்லை படுத்தும் தாக்கியாக பொதுவாக அழைக்கப்படும் டைட்டானியம் சொலிட் உலோகம் உண்டாகும் அளவு முறை என்று கேட்டிருக்கான் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இவரும் தொண்ணூத்தி ஏழு தசம் ரெண்டு கிராம் இவரும் நம்ம போடுறோம் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இவர் தொண்ணூற்றி ஏழு தசம் ரெண்டு கிராம் நாம் இந்த தாகத முறையாக சமப்படுத்துவோம் எந்த தாக்கத்தை எடுத்தாலும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணலாம் ஆகவே இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம் ஒரு சீரல் தாழ்த்தல் முறையில் சமப்படுத்தாமல் இதை ஒரு கண்டறியல் முறையிலே சமப்படுத்தலாம் அதாவது பார்த்த உடனே சமப்படுத்துகிற தாக்கம்னா இலகுவான தாக்கம் நாலு குளோரின் ஆகவே நாலு குளோரின் ரெண்டு மக்னீசியம் ரெண்டு மக்னீசியம் தாக்கம் விட்டது இப்போ டிஎல்சிஎல்ஃபோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் அடுத்தது நாம் என்ன செய்யணும் மூலுக்கு போகணும் அடுத்தது திணிவு தந்ததால் மூளை காணணும் அடுத்த ஸ்டெப் மூளை காண தான் ஒரு தாக்கத்தில் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம் திணிவு வச்சுக்கிட்டு தாக்கிட்டு பீசமானதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அடுத்த படிகளுக்கு செல்ல முடியும் ஆகவே டிஐசிஎல்ஃபோட மூலர் திணிவு தந்திருக்கான் டிரெக்டாகவே ஆகவே மூல் டிஐசிஎல் ஃபோர் மூல் டிஐசிஎல் TICL4 டிஐசிஎல் போடுற தொள்ளாயிரத்தி கிராம் மூலர் துணிவு நூற்றி தொண்ணூறு கிராம் நூற்றி தொண்ணூறு கிராம் ஆகவே அஞ்சு மூல் அண்டு வரப்போகுது ஐநூறு ஐயம்பது நானூற்றி அஞ்சு அண்டு வரப்போகிறார் டிஐசிஎல் மூல் மக்னீசியத்துற மூலையும் காணலாம் மூல் மக்னீசியம் தொண்ணூற்றி ஏழு தசம் ரெண்டு கிராம் போடுறோம் மக்னீசியத்தோட மூளை இருபத்தி நாலு கிராம் ஊல் மைனஸ் ஒன் கிராம் ஊல் மைனஸ் ஒன் ஆகவே மக்னீசியத்தோட மூளைக்கானதான் நாலு மூணு வரப்பறார் நாலு மூன்று வரப்பறார் ரைட் ஆகவே நாம் இவர் அஞ்சு மூல் போடுறோம் இவர் அஞ்சு மூல் போடுறோம் இவர் நாலு மூல் போடுறோம் நல்லா வழங்கணும் பீசமான ஒன்று கொண்டு இல்லை பீசமான ஒன்றுக்கு ரெண்டு இவர் ஒரு மூல் போட்டால் அந்த ஒரு மூலையும் தாக்கம் அடைகிறதுக்கு இவரில் ரெண்டு மூல் தேவை ஆகவே இவர் அஞ்சு மூல் போட்டால் இந்த அஞ்சு மூலையும் தாக்கம் அடைகிறதுக்கு தேவையான மக்னீசியம் பத்து மூலாக இருப்பார் ஆகவே மக்னீசியம் பற்றாக்குறை மக்னீசியம் நமக்கு காணா இவர் தான் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கி அதாவது எல்லைப்படுத்தப்பட்டதாகியாக தாக்கியாக செல்லப்படும் அதாவது குறைவாக தாக்கம் தாக்கம் அடைஞ்சி எஞ்சுகின்ற தான் எல்லைப்படுத்தப்படுகின்ற தாக்கியாக சொல்லப்படும் ஆகவே மக்னீசியம் முற்றா தாக்கம் அடைவார் எஞ்சுவார் டிஐசிஎல் போர் எவ்வளவு மக்னீசியம் நாலு மூல் மக்னீசியமும் தாக்கமடைந்த டிஐசிஎல் போர் யாரு ரெண்டு கொண்டு ஆகவே ரெண்டு மூல் ஆகவே மூணு மூல் டிஐசிஎல் போர் எஞ்சுவார் ரெண்டு மூல் டிஐசிஎல் போர் அடைவார் இவர் நாலு மூலும் தாக்கம் அடைஞ்சிருவார் ஆகவே உருவாகிற டைட்டானியம் சொல்லிட்டு தான் கேள்வி ரெண்டு மூல் டைட்டானியம் ரெண்டு மூல் டைட்டானியம் குளோரைட் கேஸ் தாக்கமடைஞ்சா வீசமானம் ஒன்று கொண்டு ஆகவே ரெண்டு மூல் டைட்டானியம் சொலிட் உருவாகுவார் ஆகவே உருவாகும் டைட்டானியம் சொலிட் எத்தனை மூலம் அரிப்பார் ரெண்டு மூளை அறிப்பார் திணிவு தானே கேட்டிருக்கான் ஆகவே ரெண்டு தர டைட்டானியத்து மூலர் துணிவு நாற்பத்தி எட்டு கிராம் மூல் மைனஸ் ஒன் ஆகவே தொண்ணூற்றி ஆறு கிராம் உருவாகியிருப்பார் இந்த கேள்வி ஒரு இலகுவான கல்வி சமப்படுத்தல் ஒரு சீர்தாள்தொழில சமப்படுத்துறையும் இல்லை கண்டர் மொழியை சமப்படுத்துகிற இலகுவாக அந்த கல்வியை செஞ்சு முடிக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டாவது கல்வி ஹெச் எச்டுஎஸ் கேஸானது ஓ டூ கேஸுடன் தாக்கம் புரிந்து நீராவியையும் எஸ்ஓ டூவையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றது ரைட் மாறா வளிமண்டல அமுக்கத்திலும் இருநூற்றி ஐம்பது பாகசியிலும் ஹெச் எச்டுஎஸ் கேஸின் நாலு டசமீட்டர் கியூப் ஆனது ஓ டூ கேஸின் பத்து டசமீட்டர் கியூபுடன் தாக்க முடியும் போது கலவையின் இறுதிக்கனவளவு யாது இந்த கல்வி ஓ டூ கேஸ் தாக்க வையும் SO2 வையும் மாத்திரம் விளைவாக தருகின்றதுன்னு சொல்லியான் நாம வளமையாக தாக்க முழுகிறதுக்குன்னு ஒரு முறப்படிச்சிருப்போம் விளைவுகள் அடிச்சிருப்போம் அது இல்லாம தாக்கத்துல நமக்கு விளைவை தந்தபடியால தந்த விளைவுகளை மாத்திர நாம் பயன்படுத்தணும் ஆகவே நமக்கு வேறு விளைவுகளும் ஏற்படலன்னு தந்துட்டான் இதுல நாம பார்க்கணும் இதுல உண்மையிலே சல்ஃபைட் மைனஸ் டூல இருந்து பிளஸ் ஃபோருக்கு ஒற்றேற்றப்படுகிறது ஆக்சிஜன் பூஜைலேருந்து மைனஸ் டூக்கு தாழ்த்தப்படுகின்றது இது ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் இந்த தாக்கத்தை நாம ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறையாலேயே சமப்படுத்த விரும்பக்கூடாது ஏன்னா எம்சிக்கு கழி நேரத்தை கருத்திற்கொள்ளணும் ஆகவே இந்த தாக்கத்தை நாம் பார்த்த உடனே கண்டறிதல் முறையிலே சமப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆகவே அந்த முறையிலே நாம் சமப்படுத்தணும் ஓ டூ கேஸ் இங்கில ரெண்டு இருக்கி ஆகவே இப்போ நாலு இருக்கு நாலு சரி ஹைட்ரஜன் நாலு இருக்கு ரைட் இப்போ ரெண்டு சல் நாலு நாலும் ரெண்டும் ஆறு ஆகவே இப்ப நாம சமப்படுத்திட்டோம் அதாவது ரெண்டு சல்பர் ரெண்டு சல்பர் நாலு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் எல்லாம் சமப்படுத்திட்டோம் நமக்கு த சொல்லியிருக்கான் நாலு ஹெச் டூ எஸ்ஸை போறான் நாலு டெசமீட்டர் கியூப் எசூஎஸ்ஸும் பத்து டெசிமீட்டர் கியூப் ஓ டூ கேஸும் நமக்கு தாரான் எஞ்சிர கலவையில் இறுதியாக எஞ்சிர கனவுளவு கலவையில் இறுதியான கனவுளவு கட்டியிருக்கான் நமக்கு ஒரு தரவு சந்திரிக்கான் இருநூற்றி ஐம்பது பாசி இந்த ஒரு வெப்பநிலை சந்திரிக்கிறான் மாறா அமுக்கம் சந்திரிக்கான் ஆகவே நமக்கு ஒரு ஒரு விஷயம் வழங்க வேண்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிவி சமன் ஆர்டி வாய்க்கல் சம்மந்தப்பட்ட தாக்கத்தில் இந்த சமன்பாடு அநேகமாக நம்ம பயன்படுத்துவோம் இதில் நமக்கு தரவுல சந்திரிக்கான் மாறா அமுக்கம்னு சந்திரிக்கான் இன்னொன்று சந்திரிக்கான் மாறா வெப்பந் சந்திரிக்கான் ஆகவே மூல் ஆகவே இதுவும் ஒரு மாறலிங்கிற படியால் மூல் நேர்விகித சமன் வரைக்கும் கனவளவு ஆகவே மூல் நேர்விகித சமன் கனவளவு ஆகவே நாம் இந்த தாக்கத்தில் மூலு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்குறத போல கனவளவையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் விகிதமாக பார்க்கலாம் ஈசமானத்துக்கு ஏற்ற மாதிரி கனவளவும் மாறும்னு பார்க்கலாம் ஏன் வெப்பநிலையும் அமுக்கமும் மாறாது என்ற படியால் இல்லாட்டி நாம பார்க்க முடியாது ஆகவே நாலு டசம் இடைக்கும் நமக்கும் திட்டம் இப்ப நாம ஒரு காண காணும் யாரும் தாக்கிகள்ல வாரா தாக்கிகள்ல ரெண்டு தாக்கியும் வீசமான விகிதத்துக்கு ஏற்றபடியா நாம செலுத்திருக்கோம் இல்ல ஒரு தாக்கிய மேலதிகமா ஒரு தாக்கி குறைவாகவும் செலுத்திக்குமான்னு பார்க்கணும் அதாவது நாம போனவர்களையும் பார்த்தோம் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கி இல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினார் அந்த நிலைமை இங்க உருவாக்கானு நாம பார்க்கணும் ஆகவே நமக்கு தெரியும் ரெண்டு மூல் ஹெச்டிஎஸ் கேஸுக்கு மூணு மூல் ஓ டூ கேஸ் மூணு மூல் ஓ டூ கேஸ் தேவை ஆகவே நாலு மூணு ஹெச்டூஎஸ் கேஸுக்கு ஆறு மூல் ஓ டூ கேஸ் தேவை நல்லா தெரியும் ரெண்டு மூணு ஹெச்டுவஸ் கேஸுக்கு மூணு மூல் ஓட்டு கேஸ் தேவை ஆகவே நாலு மூல் ஹெச்டுஎஸ் கேஸுக்கு ஆறு மூல் ஓ டூ கேஸ் தேவை ஏன் நான் கனவளவை மூலுக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்தேன் வெப்பனிஞ்சை மாறலை அமுக்க மாறலை இது ஒரு மாரலி ஆகவே மூல் நேர்வியசமன் கனவளவு ஆகவே நான் கனவளவை மூலுக்கு நேர்வியசமன் செல்றதால நாலு மூல் ஹெச்டுஎஸ் கேஸுக்கு நாலு மூல் H2S கேஸுக்கு ஆறு மூல் O2 கேஸ் தேவை அதனால நாலு டெசமீட்டர் கியூப் H2S கேஸுக்கு பத்து டெசிமீட்டர் கியூப் ஓ டூ கேஸ் தேவைன்ற படியால நான் இது நாம ஆரம்பத்துல போட்டது ஆரம்பம் அடுத்த ஸ்டெப் தாக்கம் அடைந்தது எவ்வளோன்னு பார்த்தா இவர் முற்றாக தாக்கம் அடைவார் இவரு முற்றாக தாக்கம் அடைவார் இவர் ஆறு டசமீட்டர் கியூப் தாக்கம் அடைவார் எஞ்சுவார் நாலு டசமீட்டர் கியூப் தாக்கம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தா இவர் முற்றாக தாக்கம் அடைவார் இவரில் ஆறு டெசமீட்டர் கியூப் தான் தாக்கம் அடைவார் எஞ்சுவார் நாலு டசமீட்டர் கியூப் அடுத்தது இஞ்சல பார்த்தோம்னா ஈசமானம் ரெண்டுக்கு ரெண்டு ஆகவே நாலு தாக்கம் அடைஞ்சா நாலு உருவாகுவார் நாலு தாக்கம் அடைஞ்சா நாலு உருவாகுவார் இவரும் ரெண்டுக்கு ரெண்டு நாலு அடைஞ்சா நாலு உருவாகுவார் ஆகவே கலவையில் இறுதியாக எஞ்சிற கனவளவு யாருன்னு கேட்டால் இவரில் எஞ்சிய கனவளவு இவர் ரெண்டு பேரும் உருவாகிய கனவளவு இறுதியாக எஞ்சுவாக அவர் யாருன்னு கேட்டால் இவர் நாலு டசமீட்டர் கியூப் இவரும் நாலு டசமீட்டர் கியூப் மொத்தமாக பன்னெண்டு டசமீட்டர் க்யூப் கலவையில் இறுதியாக இருக்கும் அதான் பன்னெண்டு டசமீட்டர் க்யூப் தான் விடையாகவும் இருக்கும்